இவங்க விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறேன் இரட்டிப்பாக்குகிறேன்னு சொல்றாங்க. ஆனா எந்த விவசாயியுடைய வருமானமும் இரட்டிப்பாக்கப்படவில்லை. பயிர் காப்பீட்டுக்கான அந்த தொகை கூட விவசாயிகளுக்கு வந்து சேரவில்லை. நமக்கு உணவில்லை, வேலை இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு திசை திருப்பி இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா கூட இன்னைக்கு மழை வரல, தண்ணி இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைக்கும் காரணம் பாகிஸ்தானும் பண்டித ஜவஹர்லால் நேருவும் தான். அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம். வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலே அவர்களை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞர், ஒரு இளம் அமைச்சர் சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த சில பேர் பதில் சொல்கிறார்கள், அவர்களை நாம் துப்பாக்கியால் சுட வேண்டும் என்று. ஒரு எம்பி போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி மிக கேவலமாக விமர்சித்து பேசுகிறார். அவர் பேசக்கூடாது, எலெக்ஷன்ல அவருடைய பிரச்சாரம் இருக்கக்கூடாது, வன்முறையை தூண்டுகிறார் என்று அறிவித்து அவர் பேசக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். ஆனால் இந்த பிஜேபி என்ன செய்கிறது என்றால், குடியரசு தலைவருடைய உரைக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த விவாதம் பாராளுமன்றத்திலே தொடங்குகிறது. முதல் பேச்சாளராக அதே பர்வேஷ் அவர்களைத்தான் பிஜேபி களம் இறக்குகிறது. வாக்காளர்கிட்ட பத்தாது, ஆதார் இருந்தாதான் நீங்க இந்த நாட்டிலேயே வாழ முடியும். எங்க வேணா தெருவில் நடக்கணும்னா கூட ஆதார் வேணும்னு நாங்க ஒரு காலத்துல சொன்னாங்களா? ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு பார்த்தா எங்க மேடையில யாருக்குமே குடியுரிமை கிடையாது. மாசு அவர்கள் மேயரா இருந்தாரு, மேயரா இருந்தா என்ன, அவருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. முக்கியமா நான் பல இடங்கள்ல சொல்றது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நிச்சயமா கிடையாது. ஏன்னா நீங்க தான் அதிகமா அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் நிச்சயமா உங்களுக்கும் கிடையாது. தளபதி அவர்கள் சென்னையிலே அவருடைய தலைமையிலே நடத்திய அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்திலே இந்த சிஏஏ, அதற்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நாம் தமிழ்நாட்டிலே ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டும், 1 கோடி கையெழுத்துகளுக்கு மேல் வாங்கி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் என்ன, நம்முடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும், தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று அறிவித்தார்கள். நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கத்தில் அவருக்கு எவ்வளவு ஆர்வம், அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை அவர் உணர்த்துவதற்காக தானே தினமும் ஒவ்வொரு இடமாக சென்று மக்களை சந்தித்து தானே கையெழுத்து இயக்கத்திற்கு அவர் ஒவ்வொரு நாளும் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார் என்றால், இந்த இயக்கத்திற்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் வேண்டும். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சிகள், ஏன் இந்திய அளவிலே இருக்கக்கூடிய பல முக்கியமான கட்சிகள் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை இந்த அரசாங்கம் எவ்வளவு அவசர அவசரமாக ஒரு போர்க்கால நடவடிக்கையிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பது உங்கள் எல்லாருக்கும் நினைவில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் அமைச்சரவை கூட்டத்தை பிஜேபி அரசாங்கம் கூட்டுகிறது. யாருக்கும் தெரியாது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எதுக்காக கூட்டுறாங்கலாம் தெரியாது. ஆனால் அந்த கூட்டத்திலே இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அவசர அவசரமாக பாராளுமன்றத்திலே இந்த சட்டம் அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு படிக்கக்கூட அவகாசம் இல்லாமல் கொண்டு வரப்பட்டு 12 இரவு 12:30 வரை இது விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அவசர அவசரமாக மாநிலங்களவைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே நிறைவேற்றப்பட்டு இரவு நள்ளிரவிலே குடியரசுத் தலைவர் கையெழுத்து விடக்கூடிய அளவிற்கு ஏதோ இந்தியா போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் கொண்டு வரப்படவில்லை என்றால் நாம் போருக்கு போக முடியாது, இந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு அவசர அவசரமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள்.
இதன் பின்னணியை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று இந்தியாவில் வரலாறு காணாத அளவு, நாம் சந்தித்திராத அளவு பிரச்சனைகள் இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் 45 வருஷத்தில் இந்த அளவுக்கு மோசமாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, நிலைமையிலே நின்று கொண்டிருக்கிறது. ஜிடிபி சரிந்து கொண்டே வருகிறது. எந்தவித முதலீடுகளும் இந்த நாட்டிற்கு வரவில்லை. இங்கே இருக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை விரிவுபடுத்துவதற்கான எந்த முயற்சியும் இல்லை. தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை இல்லாத ஒரு நிலைமை. 2018 மட்டும் 10,000-க்கு மேலான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த விவசாயியுடைய வருமானமும் இரட்டிப்பாக்கப்படவில்லை. பயிர் காப்பீட்டுக்கான அந்த தொகை கூட விவசாயிகளுக்கு வந்து சேரவில்லை. தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது தெளிவாக குறிப்பிட்டு சொன்னார்கள், 5 ரூபா 10 ரூபா பயிர் காப்பீட்டிற்கான இழப்பீடு. அந்த விவசாயியை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே இழப்பீடு வழங்கப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் சரி செய்யாமல் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலை, இதெல்லாம் சரி செய்யாமல் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை, நமக்கு இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பி, நமக்கு உணவில்லை, வேலை இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு திசை திருப்பி மறுபடியும் பிரதமருக்கு தெரிஞ்ச 2 விஷயம். ஒன்று, எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு போயிடுவார். எந்த பிரச்சனை விவாதித்தாலும் ஒன்று, அதற்கு காரணம் பாகிஸ்தான். இன்னொரு காரணம், நாம் எல்லோரும் மதிக்கக்கூடிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். இது ரெண்டு தான். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா கூட, இன்னைக்கு மழை வரல, தண்ணி இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைக்கும் காரணம் பாகிஸ்தானும் பண்டித ஜவஹர்லால் நேருவும் தான். அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச 2 விஷயம். இதைத்தான் 2 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இதைத்தான் மறுபடி அங்கே எடுத்து வைத்து கொண்டிருந்தாரே தவிர, அங்கே கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்று மக்களை பிளவுபடுத்தி மக்களுக்கு இடையே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம், ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். நான் கேட்குறேன், இந்திய அரசியல் அமைப்பு அடிப்படை என்ன? மத வேற்றுமைகள் இல்லாத ஒரு அரசியல் அமைப்பு சட்டம். எந்த சட்டமாக இருந்தாலும் மத வேறுபாடுகள் இருக்க முடியாது, ஜாதி வேறுபாடுகள், ஆண் பெண் என்ற வித்தியாசம் அடிப்படையிலே இருக்க முடியாது. ஆனால் இந்த நாட்டிலே ஒருவருக்கு குடியுரிமை தருவதென்றால், அவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவர்களாக இருந்தால் அவர்கள் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், பார்சிகளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்குகிறோம் என்று ஒரு சட்டத்தின் வழியாக தெரிவிக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் 35 வருஷத்துக்கு மேலே இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தஞ்சம் என்று வந்த இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த நாட்டை தவிர வேறு எந்த நாடும் தெரியாத குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இங்கே குடியுரிமை கிடையாது. நாங்கள் சொல்கிறக்கூடிய இவர்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை வழங்கப்படும் என்று இந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய, மக்கள் என்பது இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தம் என்ற அந்த உணர்வை தகர்த்தெறியக்கூடிய அளவிலே ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது யாரும்
எந்த அரசியல் தலைவரும் தெருவில் வந்து போராட வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் எதிர்த்தோம் திராவிட முன்னேற்ற கழகம், அங்கே அதற்கு எதிராக நின்று வாக்களித்தது தளபதி, நாம் எதிர்க்கிறோம் என்று ஆணித்தரமாக தெரிவித்தார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக, அவர்களுக்கு அடிவருடி கொண்டே இருக்கக்கூடிய அதிமுக, இன்னைக்கு எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம், அங்கே கொண்டு போய் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம்னா அதுக்கு காரணம் அதிமுக. ஏன்னா அவங்க மாநிலங்களவையில் இதை எதிர்த்திருந்தால் இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்க முடியாது. ஆனால் அதை செய்யவில்லை. எந்த அரசியல் தலைவரும் முன்னெடுக்காமல் மாணவர்கள், மக்கள், பெண்கள் தெருவுக்கு வந்து இந்த சட்டத்திற்கு எதிராக சாதாரண குடிமக்கள் போராடினார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், டெல்லியில் ஜாமியா மில்லியா என்ற ஒரு கல்லூரியில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடினார்கள் என்பதற்காக அவர்கள் மீது அரசாங்கத்தால் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அவங்க மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு தாக்கப்பட்ட மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அடிபட்ட மாணவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மாணவர்கள் அந்த போராட்டத்தை இன்று வரை கைவிடவில்லை. தொடர்ந்து மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள். JNU-ல மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள். அங்கே ஷாஹின்பாக்ல, டெல்லியிலே ஷாஹின்பாக் என்ற இடத்திலே பெண்கள் தானாக முன்வந்து இந்த மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள், எங்கள் வீட்டு பிள்ளைகள் தாக்கப்படுகிறார்கள் என்று தொடர்ந்து அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். நாள் முழுவதும் நாட்கணக்கிலே அங்கே தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் BJP-யை சார்ந்த MP-க்கள், ஏன் அமைச்சர்கள், வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலே அவர்களை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சர், ஒரு இளைஞர், ஒரு இளம் அமைச்சர் சொல்கிறார், போராடக்கூடியவர்கள், இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள், அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மக்களை பாட்டு கேட்கிறார். அங்கே இருக்கக்கூடிய BJP-யை சார்ந்த சில பேர் பதில் சொல்கிறார்கள், அவர்களை நாம் துப்பாக்கியால் சுட வேண்டும் என்று. ஆனால் தொடர்ந்து அவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், இன்னைக்கும் அமைச்சராக இருக்கிறார்கள். ஒரு MP அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை, போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி மிக கேவலமாக விமர்சித்து பேசுகிறார். அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன், அவர் பேசக்கூடாது, எலெக்ஷனில் அவருடைய பிரச்சாரம் இருக்கக்கூடாது, வன்முறையை தூண்டுகிறார் என்று அறிவித்து அவர் பேசக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். ஆனால் இந்த BJP என்ன செய்கிறது என்றால், குடியரசு தலைவருடைய உரைக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த விவாதம் பாராளுமன்றத்திலே தொடங்குகிறது. BJP கட்சியிலே முதல் பேச்சாளராக அதே பர்வேஷ் அவர்களை தான் BJP களம் இறக்குகிறது. அப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணவம் இந்த மக்கள் மீது, நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, நான் வைக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய அந்த பிரிவினைவாதம் தான், மக்களை பிரித்தாளக்கூடிய அந்த உணர்வு தான் எனக்கு முக்கியம், எனக்கு வேற எதை பற்றியும் கவலை இல்லை என்று ஒரு ஆணவத்தோடு யாரை எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம், யாரை பிரச்சாரம் கூட பண்ணக்கூடாது என்று சொன்னார்களோ அதே நபரை அந்த உரைக்கு பதில் சொல்லுவதற்காக முதலிலே அவர்கள் களம் இறக்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு எதிராகத்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் தளபதி அவர்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் பேசும் பொழுது ஒன்றை குறிப்பிட்டார். எனக்கும் அதிகமாக தெரியாது தைப்பூசத்தை பற்றி. பெண்கள் தைப்பூசத்திற்கு வீட்டில் நிறைய பணிகள் இருக்கும், அதனால் வெளியில் வரமாட்டாங்கன்னு. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும் தைப்பூசத்தை பற்றி. பார்வதி தன்னுடைய மகன் முருகனுக்கு போருக்கு போவதற்கு முன்னால் வேல் கொடுத்து அனுப்பியதன் அடையாளமாகத்தான் அந்த தைப்பூசத்தை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அப்போ பார்வதி பிள்ளை கையில் வேலை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். இப்பொழுது பெண்கள் போராட தயாராகி விட்டார்கள். பெண்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள், இந்த CAA-க்கான களத்திலே. அதனால் எல்லாத்தையும் தாண்டி
நமக்கு இருக்கக்கூடிய அடையாளங்களை எல்லாம், நாம் நம்மை பிரிக்கக்கூடிய அடையாளங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்மை இணைக்கக்கூடிய அடையாளம் நாம் தமிழர்கள். அதுவும் இந்த சிஏஏ என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த குடியுரிமையை நாம் அவர்களுக்கு இந்த குடியுரிமை சட்டத்தோடு நின்று போகிறதில்லை. என்பிஆர் இருக்குது, நேஷனல் ரெஜிஸ்ட்ரி, சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்ட்ரி என்று கொண்டு வந்து நாம் குடியுரிமையை பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க, ஓட்டு போட்டிங்க, வாக்காளர் அட்டை பத்தாது, ஆதார் இருந்தால் தான் நீங்கள் இந்த நாட்டிலே வாழ முடியும், எங்கே வேணால் தெருவில் நடக்கணும்னா கூட ஆதார் வேணும்னு நாங்கள் ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்களா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, குடியுரிமையை நீங்கள் நிலைநாட்டணும்னா ஆதார் பத்தாது, பான் கார்டு இருந்தால் பத்தாது, எது இருந்தாலும் போதாது, அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆணைகள் ஆவணங்கள் வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஆவணங்கள் என்னென்னா, நம்ம தாத்தா யார், நம்ம பாட்டி யார், தாத்தாக்கு தாத்தா யார், அவங்களுக்கு சொத்து இருந்ததா, அவங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி உறவு என்று நீங்கள் அவர்களுக்கு ப்ரூவ் பண்ணும். நான் கேட்குறேன், எத்தனை பெண்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சொத்திலே சம உரிமை என்ற சட்டத்தை நிறைவேற்றினார்கள், ஆனாலும் எத்தனை பெண்களுடைய பேரில் சொத்து இருக்குது? உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு? அவங்களுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, அங்கே போகிறப்ப பாதி நேரம் வீட்லேயே சர்டிஃபிகேட்லாம் விட்டுட்டு போயிடுறீங்க இல்லையா? வேலைக்கு அனுப்புறதில்ல, வேலைக்கு போகிறதில்ல, அதனால் அது போய் தேடுறதும் இல்லை, அது எங்கே இருக்குன்னு தெரியாது, எங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரியாது. அப்பொழுது இந்த குடியுரிமையை நிலைநாட்டுவதற்கு ஆண்களை விட இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தான் இன்னும் அதிகமாக கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அதனால் நம் நாடு, இந்த நாடு நம்முடைய பெண்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று நிலைநாட்டுவதற்கு, நம் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான சட்டம் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நாளைக்கு இந்த குடிமக்கள் பதிவேட்டை கொண்டு வந்து அவங்களுக்கு யாரை பிடிக்கலையோ, அவங்கெல்லாம் இந்த நாட்டுடைய குடிமக்கள் இல்லை என்று அவர்களால் சொல்ல முடியும். இந்த மேடையில் இருக்கக்கூடிய யாருக்கும் அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு பார்த்தா எங்கள் மேடையில் யாருக்குமே குடியுரிமை கிடையாது. மாசு அவர்கள் மேயராக இருந்தார், குடியரசுத் தலைவராக இருந்தவங்க பல பேரில் அந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு அசாமில் அவங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேயராக இருந்தால் என்ன, அவருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. முக்கியமாக நான் பல இடங்களில் சொல்கிறது போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நிச்சயமாக கிடையாது, ஏன்னா நீங்கள் தான் அதிகமாக அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், அதனால் நிச்சயமாக உங்களுக்கும் கிடையாது. அவர்கள் யாரெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெண்கள் உங்களுக்கும் கிடையாது, கையெழுத்து போட போகிறீங்க உங்களுக்கும் கிடையாது. அதனால் அவர்கள் நம்முடைய குடியுரிமையை பறிப்பதற்கு முன்னால், இந்த மண்ணை நம்மிடமிருந்து படிப்பதற்கு முன்னால், நம் அடையாளங்களை, நம் மொழியை, நம் நாம் யார் என்பதை, இந்த நாட்டை, இந்த மண்ணை அவர்கள் நினைத்தக்கூடிய அளவிற்கு காவி நிறமாக மாற்றுவதற்கு முன்னால் நம்முடைய உரிமைகளை நாம் நிலைநாட்ட வேண்டும். அதற்காக இந்த கையெழுத்து இயக்கத்திலே நாம் பங்கேற்று நம்முடைய உணர்வுகளை டெல்லிக்கு, குடியரசுத் தலைவருக்கு, வழக்கு மன்றத்திலே இந்த கேஸ் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, பல மாநிலங்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் புரியக்கூடிய வகையிலே, நீங்கள் மட்டும் கையெழுத்து போட்டுட்டு போனால் போதாது, வீட்டுக்கு போய் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை, அங்கே கையெழுத்து இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அங்கே போய் நீங்கள் கையெழுத்து போடுங்க என்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை, உங்கள் சகோதரிகளை, உங்கள் நண்பர்களை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து சுற்றத்தாரை நீங்கள் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த உணர்வு குரல் அங்கே டெல்லியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒலிக்க வேண்டும், ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.